நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் லிரிசிஸ்ட் தி நாமினீஸ் ஆர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கபிலன், ஏஆர் ரஹ்மான், இன்னும் கொஞ்ச நேரம் ஃபோர் மாரியா, மண்ணடிச்ச பந்து தெச்சாம் பந்து மேல புள்ளி வச்சா, மதன் கார்கே, மான் அடிச்ச பந்து ஃபார் கௌரவம். எல்லாம் தோற்றே போகும் தந்தை, நாம் முத்துக்குமார், தெய்வங்கள் எல்லாம் ஃபார் கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும், வாளி எதிர்நீச்சல் அடி ஃபார் எதிர்நீச்சல், கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, வைரமுத்து நெஞ்சுக்குள்ளே ஃபார் கடல், The winner is... இந்த விருதினை பெறுபவர் திரு கவிதை. கவிதைன்னு ஒரு பெயர் இருக்க முடியுமா, நீங்கள் ஆச்சரியப்படலாம். நம்ம ஊரில் எப்போவுமே பழக்கமாக வந்து கேட்டு கதவை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போகணுவாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான அர்த்தமுள்ள இரண்டு வார்த்தைகளை நம்ம சேர்ப்போம். அந்த மாதிரி கவிதைன்னு சொன்னாலோ, நான் முத்துக்குமார் சொல்லுவானோ வேற ஒரு அர்த்தம் கிடையாது. நான் முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை, சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரமும் உயிரல்லவா, மண்ணில் வந்து நானும் நகலல்லவா, காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண்டே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நேஷனல் அவார்டு வாங்கின பாடல் வந்து ஒரு மகளை பற்றின பாடல். இன்னைக்கு 8th annual விஜய் அவார்ட்ஸ்ல நீங்க வாங்கியிருக்கிற இந்த அவார்டு எந்த ஒரு பாடலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பத்தி பாடுற ஒரு பாடல். நீங்க எவ்வளவு ஒரு டவுட்டிங் ஃபாதர்னு கேட்கணும்னு நினைச்சா, ஆனா உங்க மகனே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? இல்லை, இந்த விருது குறிப்பாக என்னுடைய தந்தை கையால் வாங்கணும்னு நினச்சேன். என் தந்தை இப்போ இல்லை, அதனால் என் மகன் கையால் வாங்கியிருக்கேன். குறிப்பாக இது வந்து தந்தை மகன் உறவை பற்றிய பாடல். தெய்வங்கள் எல்லாம், எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இருந்துட்டாங்க 4 வயசுலேயே, அதனால் என்னை வளர்த்தது அப்பா தான். அதனால் வந்து இந்த பாடல் எனக்கு, சென்ற ஆண்டு நான் 105 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடல். ஒன்று, தேசிய விருது பெற்ற தங்கமீன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை பாடல். அது தந்தை மகள் உறவை பற்றின பாடல். இந்த பாடல் குறிப்பாக கேடிரங்கா கில்லாடி பில்லாவில் வந்து தந்தை மகன் உறவை பற்றின பாடல். பொதுவாக தமிழ் சினிமாலேயும் இல்லை இந்திய சினிமாவிலையும் தாய் மகன் உறவை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. தந்தை மகன், தந்தை மகள் உறவை பற்றி, தந்தையை பற்றிய பாடல்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆக இந்த பாடல் வந்து, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, என் உயிரணுவில் உன் உயிரல்லவா, நான் மண்ணில் வந்த உன் நகலல்லவா, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மந்திரம் வேண்டும் இல்லை என்று இந்த பாடலோட பல்லவி தொடங்கும். இந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் நண்பன் யுவன் சங்கர் ராஜா, இந்த பாடலை பாடிய விஜய் எஸ் தாஸ், விஜய் டிவி நடுவர் குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார்.